வணக்கம் நேர்களே. இன்றைக்கு நிகழ்ச்சியில் நாம் வைரஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே வைரஸ்னால் என்ன அப்படின்றது உலகம் ஃபுல்லாக நிறைய பேருக்கு தெரியும், பட் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட் கேட்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமில் வந்து கெஸ்ட்டாக வந்திருக்கிறவர் டாக்டர் பி சாமுவேல், அய்யனார் ஜானகிமால் கல்லூரியில் பயோடெக் டிபார்ட்மெண்ட்டில், அதாவது பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் உதவி பேராசிரியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சார் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி, அதாவது முனைவர் பட்டம் வந்து இதில் முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவர்கிட்ட கேட்கலாம், வாங்க. வணக்கம் சார். சார், பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த உலகத்தில் வந்து எல்லா இடங்கள்லேயுமே வைரஸ் இருக்குது, பாக்டீரியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல வைரஸ் அப்படின்னா என்ன சார்? நல்ல ஒரு கேள்வி சார். ஆக்சுவலாக இந்த நேரத்தில் எல்லாருக்கும் இந்த சிந்தனை ஓடிக்கிட்டு தான் இருக்கும். நிறையா சமூக ஒரு சமீப காலமாக பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2019 அப்புறம் இந்த பேர் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு பேராக இருக்குது, வைரஸ் அப்படிங்கிற பேர். வைரஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்களுக்கு புலப்படாத நோய்க்கிருமி தான் சார் அது, வைரஸ் அப்படின்னு பேர். நீங்கள் இன்னொரு க்வெஸ்சனும் இதிலேருந்து கேட்கலாம், என்ன அப்படின்னா சார், நீங்கள் அப்போ பாக்டீரியாவும் கண்களுக்கு புலப்படாது தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக அதுவும் அந்த சேம் ஆன்சர் தான், கண்களுக்கு புலப்படாத ஒரு நுண்ணுயிரி தான். ஆனால் அந்த பாக்டீரியாவை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வைரஸ் பார்த்திங்க அப்படின்னா பாக்டீரியாவோட சின்னது, பாக்டீரியாவோட சின்னது. அதனாலே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எளிதில் இந்த வைரஸ் வந்து பரவும். நம்ம போகக்கூடிய அடுத்தடுத்த க்வெஸ்சன்ஸ் அதை பற்றி கொஞ்சம் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ நீங்கள் சொல்கிறபடி பார்த்திங்கன்னா வைரஸ் அப்படின்றது எப்படி நம்ம இந்த உலகத்தில் வந்து பறவைகள் இருக்கோ, மற்ற விலங்குகள் இருக்கோ, அதே மாதிரி அதுவும் ஒரு உயிரினம் அவ்வளோதான் இல்லையா? கண்டிப்பாக சார். ஆனால் மற்ற உயிரினங்களுக்கும் இதுக்கும் என்ன ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த வைரஸ் உயிர் வாழணும் அப்படின்னா பக்கத்தில் ஒரு உயிருள்ள ஒரு செல் இருக்கணும் சார். ஓகே. பக்கத்தில் ஒரு உயிருள்ள செல் இல்லை அப்படின்னா அந்த வைரஸ் வந்து இட்ஸ் ஈக்குவலன் டு இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ஒரு உயிரற்ற ஒரு பொருளுக்கு சமம். ஓகே. இப்போ உயிரற்ற பொருளுக்கு சமம்தான், எப்போ வந்து அதுக்கு வாழ்கிறதுக்கு தேவையான ஒரு ஒட்டுண்ணி இல்லையா, அதாவது ஒரு பாரசைட்னு சொல்கிறோம், எப்படி வந்து நம்ம தலையில் பெயின் இருக்குதோ அதே மாதிரி என்ன செய்யுது வைரஸ் வந்து ஒரு உயிருள்ள ஒரு செல்லுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் என்ன செய்யுது, அதோட வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அந்த உயிருள்ள செல் கிடைக்காத வரைக்கும் அந்த வைரஸ் என்ன செய்யும்? இந்த வைரஸ்க்கு வந்து நம்ம சயின்ஸ் ஓரியன்டாக ஒரு பேர் சொல்லுவாங்க சார். என்ன அப்படின்னா ஆப்ளிகேட்ரி இன்ட்ராசெல்லுலர் பாரசைட்ஸ் அப்படின்னு பேர். நீங்கள் ஒட்டுன்னின்னு சொன்னீங்க இல்லையா, இதில் இந்த ஆப்ளிகேட்ரி அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு அர்த்தம் சார். ஸ்ட்ரிக்ட். ஓகே. அப்போ கண்டிப்பாக அது உயிர் வாழ வேண்டும் என்றால் ஒரு உயிருள்ள பொருள் பக்கத்தில் இருக்கணும், அதாவது ஒரு செல்லு வந்து பக்கத்தில் இருக்கணும் சார். ஓகே. இப்போ அந்த ஒரு உயிருள்ள செல் அதுக்கு கிடைக்கிற வரைக்கும் அது இயற்கையில், இயற்கை சார்ந்த சூழலில் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு உயிரற்ற பொருளாக தான் காணப்படும். ஓகே. அதனால் மேற்கொண்டு வளர்ச்சி அடைய முடியாது, மற்ற இடங்களுக்கு அவ்வளோ எளிதாக பரவ முடியாது. பட் அதுக்கான ஒரு ஒரு உயிருள்ள செல் அதுக்கு கிடைக்கிற வரைக்கும் அந்த வைரஸ் பார்த்திங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு உயிரற்ற பொருளாகவே கருதப்படும் அல்லது காணப்படும். ஓகே சார். இப்போது நம்ம உலகம் ஃபுல்லாக இப்போ இருக்கிற அந்த கோவிட் வைரஸாக இருக்கட்டும், அதே மாதிரி இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக பரவிக்கிட்டு இருக்கிற இந்த குரங்கம்மை வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம், இது எல்லாமே வைரஸ்னால் வர்ற விஷயங்கள் தான் சொல்கிறோம். இப்போ நம்ம எவ்ரிடே நம்ம நிறைய பொருட்கள் சாப்பிட்றோம், உணவு சாப்பிட்றோம், நிறைய தண்ணி குடிக்கிறோம், நிறைய காற்றை சுவாசிக்கிறோம். இப்போது வைரஸ் வந்து எப்படி வந்து நம்ம உடம்புக்குள்ளே வருது? ஏன்னா நம்ம வாண்டடாக என்ன செய்கிறது இல்லை, வைரஸை போயிட்டு என் உடம்புக்குள்ளே வா அப்படின்னு சொல்கிறது இல்லை. அப்போ வந்து எப்படி வந்து வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்து வர்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது? சூப்பரான ஒரு கேள்வி சார். ஆக்சுவலாக இதில் இதை நம்ம சயின்ஸ் ஓரியன்டாக, அதாவது அறிவியல் பூர்வமாக பார்த்தோம் அப்படின்னா இதை என்ன சொல்லுவாங்கன்னா ரூட் ஆஃப் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஓகே. ரூட் ஆஃப் என்ட்ரி அப்படின்னா ஒவ்வொரு நுண்ணுயிரிக்கும் நம்ம உடம்புக்குள்ளே இந்த ரூட் வழியாக வந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதனால் நோயை உண்டாக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பாம்போட விஷத்தை எடுத்துக்குவோம். ஓகே சார். இந்த பாம்போட விஷம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பாம்போட விஷத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மருத்துவ ரீதியாக பயன்படுத்துகிறாங்க. அது எப்படி அப்படின்னா அது நம்ம உடம்புக்குள்ளே எந்த விதத்தில் செலுத்தப்படுகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான். அந்த விஷமானது டைரெக்டாக நம்மளுடைய இரத்த ஓட்டத்தில் கலக்கும்போது தான் நமக்கு பிரச்சனை. ஓகே. அந்த பாம்போட விஷமானது டைரெக்டாக நம்ம இரத்த ஓட்டத்தில் கலக்கும்போது தான் அது
இரத்த மண்டலங்களையும் இரத்த மண்டலத்தையும் சரி மற்ற உறுப்புகளையும் அது பார்த்தீங்க அப்படின்னா செயலிழக்க செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரத்தம் உறைஞ்சிருது உறைஞ்சிருது கரெக்டாக. அதே மாதிரி தான் சார் ஒரு வைரஸும், ஒவ்வொரு வைரஸும் நம்ம உடம்புக்குள்ளே வர்றதுக்கு ஒரு தனித்தனி ரூட் வச்சுருக்கோம் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உலகத்தையே அச்சுறுத்திக்கிட்டு இருக்கிற இந்த கோவிட் வைரஸ் பற்றி நீங்கள் க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்க. இந்த கோவிட் பார்த்தீங்க அப்படின்னா சுவாசம் அந்த நம்ம மூச்சில் மூச்சு பாதை வழியாக மட்டும் நம்ம உடம்புக்குள்ளே போனால் தான் அதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நோயை உண்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு வைரஸ் பார்க்கலாம். என்ன வைரஸ் அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் வைரஸ்னு பேர் சார். அதாவது மஞ்சள் காமாலை. மஞ்சள் காமாலை அருமையாக சொன்னீங்க. எஸ் சார். இந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மொத்தம் 7 வகையான வைரஸ் இருக்குது சார். ஓகே. A-G வரைக்கும் இருக்குது. ஓகே சார். இதில் இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அப்படிங்கிறது சீரம் ஹெப்படைட்டிஸ்னு சொல்லுவாங்க சார். ஓகே சார். அதாவது ரத்தத்தை செலுத்துவதற்கு முன்னதாக அந்த ரத்தத்தை நம்ம சரியாக பகுப்பாய்வு செய்யலை, சரியாக அனாலிஸ் பண்ணலை, பண்ணாமல் செலுத்திட்டோம் அப்படின்னா அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே. இப்போ யாராவது பிளட் டொனேஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த வைரஸ் இருந்துச்சுன்னா யாருக்கு அவங்க எடுத்துக்கிறாங்களோ அந்த பிளட் கண்டிப்பாக கண்டிப்பாக பரவிற சான்ஸ் இருக்குது. அந்த பிளட்டை சரியாக அனலைஸ் பண்ணல அப்படின்னா அதிலே ஹெப்படைட்டிஸ் அந்த குடும்பத்தில் காணப்படக்கூடிய மற்ற வைரஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு மூலியமாக பரவும் சார். ஓகே. அதாவது உணவு வந்து சரியான முறையில் இல்லை, உணவு வந்து என்ன சொல்கிறது கண்டாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதாவது இப்போ ஒரு சரியாக சுட வைக்காத ஒரு சாதமோ. ஆமாம். இல்லைனா வந்து காற்றில் வந்து ரொம்ப நேரம் வந்து ஓப்பன் ஏரில் இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. அந்த மாதிரியான உணவு பதார்த்தங்களை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்றதன் மூலியமாகவும் இந்த ஹெப்படைட்டிஸ் வரலாம். அப்போ ஒவ்வொரு வைரஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரூட் ஆஃப் என்ட்ரி, ஸ்பெஷல் ரூட் ஆஃப் என்ட்ரி, அந்த வழியில் அந்த வைரஸ் போனால் மட்டும்தான் அந்த எந்த மனிதனுக்குள்ளாக போகுதோ அந்த மனுஷனில் அதனுடைய அந்த நோயினுடைய தாக்கத்தை கொண்டு வர முடியும் சார். ஓகே சார். இப்போ இந்த வைரஸ் மூலமாக வரக்கூடிய எல்லா நோய்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கொடூரமானதாக இருக்குது. அது கோவிட் எடுத்துக்கலாம், இல்லை குரங்கு அம்மையாக எடுத்துக்கலாம், ஏன்னா ரொம்ப சிவியர்னு சொல்கிறாங்க. ஹெச்ஐவி கூட பார்த்திங்கன்னா வைரஸ் மூலம் தான் பரவுது அப்படின்னு சொல்கிறோம். வைரஸ் வந்து ஏன் வந்து இவ்வளோ வந்து ஒரு நோயை வந்து ரொம்ப கொடுமையாக வந்து ஒரு மனிதனோட உடம்புல வந்து உருவாக்குது? இப்போ இதில் வந்து ரெண்டு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் சார். ஓகே சார். வைரஸ் மாத்திரம் இல்லாமல் உலகத்தை அச்சுறுத்தின நிறைய பாக்டீரியா டிசீஸும் இருக்குது சார். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் காலரானா மனித இனமே அஞ்சு நடுங்கிய காலங்கள்லாம் உண்டு. ஆமாம் சார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விஷக்கடி, ஐ மீன் எலிக்கடி காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க சார், ரேட் பைட் ஃபீவர் அல்லது பிளேக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஒரு காலகட்டத்தில் மனித சமுதாயத்தை அச்சுறுத்தியது. ஆமாம். ஒரு நிறைய மக்கள் தொகையில் நிறைய வந்து அழிச்சதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நிறையா கிட்டத்தட்ட இந்த நூற்றாண்டுகள் இடைவெளியை பார்த்தோம், அந்த வரலாறை பார்த்தோம் அப்படின்னோம்னா நிறையா மனிதர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தன்னுடைய உயிரையும் இழந்திருக்காங்க. எஸ் சார். இதில் இந்த பர்டிகுலராக அந்த வைரஸ் பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற அந்த விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் கம்மி தான் சார் நம்ம சொல்லணும். ஓகே. இது வந்து நிதர்சனமான உண்மை. ஏன் பார்த்தோம் அப்படின்னோம்னா இப்போ வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். நம்ம வீட்டில் வந்து எல்லா வீட்டிலோடைய சமையல் அறையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவு சலிக்கிறதுக்கு ஒரு ஃபில்டர் வச்சுருப்பாங்க. ஆமாம். ஒரு சல்லடை வச்சுருப்பாங்க. சல்லடை வச்சுருப்பாங்க. ஆமாம். அந்த சல்லடையில் நம்ம அரிசியை போட்டு சலித்தோம் அப்படின்னோம்னா அரிசியை வந்து சலிக்க முடியாது, அரிசி வந்து கீழே கிடைக்காது. ஆமாம். ஏன்னா அரிசியினுடைய அளவை காட்டிலும் அந்த சல்லடையில் இருக்கிற அந்த துளைகளுடைய அளவு வந்து சின்னது. கண்டிப்பாக. அதே மாதிரி தான் சார் இந்த வைரஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னது, ரொம்ப ரொம்ப சின்னது. நான் சொன்னேன் இல்லையா பாக்டீரியாவை விட சின்ன ஒரு உயிரினம் தான் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வைரஸ். ஸோ நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற அவேர்னஸ், அந்த 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 விழிப்புணர்வு அப்படிங்கிற விஷயம் கம்மியாக இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா இதனுடைய டிரான்ஸ்மிஷன், இதனுடைய பரவுதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே. ஏன்னா இது வந்து கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு இடத்துல ஒரு ஆளுக்கு ஒரு வைரஸ் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அவரால் அந்த கூட்டத்தில் கம்யூனிட்டின்னு நான் இங்கே மீன் பண்ணுறது ஒரு கூட்ட மக்கள். ஓகே. நான் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு கூட்ட மக்கள் அங்கே 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேருக்கும் ரொம்ப எளிதில் அந்த வைரஸ் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கண்டிப்பாக. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா உலக சுகாதார நிறுவனம் என்று அழைக்கக்கூடிய WHO நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அந்த கோவிட் புதுசில், அந்த கோவிட் 19 வைரஸ் வந்த புதுசில் நம்ம எப்படி நம்மளை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு விழிப்புணர்வு சரியாக இருக்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக இந்த பல கொடுமையான விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் நிரூபணமாக இருக்குது சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் வைரஸ் எடுத்துக்கலாம், இது வந்து
காற்றின் மூலமாக தான் பரவுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் வந்து ட்ராப்லெட்ஸ், அதாவது நீர்த்துளிகள் மூலமாக, இப்போ தும்மல் போட்டால் அதுலேருந்து பரவும், காற்றல் மூலமாக பரவாது அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இது வந்து ஏரசால், அதாவது காற்றின் மூலமாக பரவக்கூடிய டிசீஸ் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது இந்த கோவிட் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்களில் வந்து நம்ம மாஸ்க் எதுவும் போடலை இல்லையா. டெய்லி லைஃப்பில் வந்து நம்ம மாஸ்க் போடாமல் தான் வந்து பஸ்ஸில் போகிறது, பைக்கில் போகிறது, ஒரு காலேஜு க்ரௌடான பிளேஸில் போகிறது, எல்லாமே மாஸ்க் இல்லாமல் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அந்த டைமில் வந்து மற்ற வைரஸ்கள் வந்து ஒருத்தருந்து இன்னொருத்தருக்கு பரவி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும் வெங்கடேஷ், என்ன அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ மெடிசின்ஸ் எடுத்துக்கிறோம், எவ்வளோ மெடிசின் நம்ம ஒரு ஒரு உடனே நம்ம ஒரு நமக்கு உடம்பு சௌகரியம் இல்லை அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுறோம், டாக்டரை பார்க்குறோம். இந்த நீங்கள் என்ன தான் டாக்டர்கிட்ட போனாலும் இந்த காமன் கோல்டு, அதாவது நம்ம இந்த ஜலதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மருந்தே கிடையாது. ஓகே, மருந்தே இது வரைக்கும் மருந்து அப்படிங்கிறது அதுவாக வந்துட்டு ஒரு வாரம் இருந்துட்டு போயிடும். ஆனால் இப்போ ஜலதோஷம் பிடிச்சுனா இப்போ த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் வருது அப்படின்னா நம்ம டேப்லெட் எடுத்துக்கிட்டால் அது குறைஞ்சிருது இல்லை? குறைஞ்சிருது. ஆனால் நம்ம ஒரு நோயிட்டேருந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வேக்சின் ஒன்று போடுவோம், நம்ம பிறந்த உடனே நமக்கு வேக்சின் தடுப்பூசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் சார். ஆனால் இதுக்கு வந்து தடுப்பூசிங்கிறது கிடையாது, வரும் முன் தடுக்க முடியாது. இந்த காமன் கோல்டை வந்து தடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அது அந்த அதை வந்து பிறழ்வு அப்படின்னு சொல்லுவோம் சார். ஓகே சார். ஆங்கிலத்தில் வந்து அதை என்ன சொல்லுவாங்கன்னா, மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவியல் ரீதியாக அதை மியூட்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது அதோட தன்மையை மாற்றிக்கிட்டே இருக்கும் சார். ஓகே. நீங்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லி அதை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ போக்கிரின்னு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம வடிவேல் என்ன செய்வார்னா டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் போய் போய் நிற்பார். ஆனால் எல்லா இடத்துலையும் கண்டுபிடிச்சிருவாங்க வடிவேல் தான்ட்டு, தலையில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டேன்னு ஒரு காமெடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கெட்டப் மாற்றிக்கிடுது, அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிடுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன செய்யுது, அதனால் வந்து அதுக்கு ஒரு பெர்மனண்ட்டான ஒரு இன்ஜெக்ஷன் வந்து என்ன செய்யலை கிடையாதுன்னு சொல்கிறீங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அப்படி உருமாற்றம் அடையும் போது, அந்த உருமாற்றம் அடைந்து நம்ம வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து அதை புதுசாக தான் பார்க்கும் எப்பயுமே. ஓகே. எதிர்ப்பு சக்தி, எதிர்ப்பு சக்தி, அந்த எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம், ஆங்கிலத்தில் இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை தன்னை உருமாற்றிக்கிட்டு அந்த வைரஸ் வரும் பொழுது அது புதுசாக தான் பார்க்குமே ஒழிய அது பழைய வைரஸ்னு அதுக்கு தெரியாது. ஓகே. அப்படிங்கும்போது அது கொஞ்ச நாள் இருந்து நம்ம உடம்புல சில சில நோய்களை, அந்த நோய் தன்மைகளை உண்டு பண்ணிட்டு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த வைரஸால் போக முடியும். ஓகே. இப்போ நீ ஒரு கேள்வி கேட்டிங்க, அந்த வைரஸ் வந்து எப்படி பரவுது, அதாவது ஒருத்தவங்கள்ட்ட இன்ஃபெக்ஷன் இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவுறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், பிஃபோர் கோவிடுமே இது வைரஸ் பரவியிருக்கா? நார்மல் வைரஸ், அதாவது இந்த ஜலதோஷ வைரஸாக இருக்கட்டும், இந்த வைரஸ் வந்து பிஃபோர் கோவிட் வந்து ஒரு க்ரௌடில் கூடுறதுனால பரவுறதுக்குள்ள சான்ஸ் இருக்குதா இல்லையா? கண்டிப்பாக சார், இருந்திருக்கு சார், இருந்திருக்கு. ஓகே. கொஞ்சம் நம்ம வந்து அந்த அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்கான விஷயம் சார். ஓகே. எல்லாருக்குமே கண்டிப்பாக அந்த விஷயம் இருந்தால் மட்டும்தான் இந்த மனித சமுதாயத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வர முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு லிவிங் செல் வந்து இந்த வைரஸ்க்கு தேவை சார். ஓகே. இப்போ நாம் தான் என்ன பண்ணிடுறோம், வாண்டடாக அதை உள்ளே கூப்பிட்றோம். ஒரு மாஸ்க் போடாமல் நம்ம மாஸ்க் நம்ம போகிறதுனால என்ன ஆயிடுது அப்படின்னா, அதுக்கு அல்டிமேட்டாக ஒரு லிவிங் செல்லு தேவை. ஓகே. அது வளரணும், வளர்ச்சி அடையணும் அப்படின்னா ஒரு உயிருள்ள செல்லு தேவை. ஆமாம். நம்மளே என்ன பண்ணுறோம், அரசாங்கம் சொல்லுகிற அந்த நடைமுறைகளை நம்ம சரியாக பின்பற்றாதன் காரணமாக என்ன ஆயிடுது அப்படின்னா, நாம் அந்த தொற்றுக்கு ஆளாகிறோம். ஆமாம். அப்போ நம்ம மூலியமாக வி வில் பிகம் த விக்டிம். இப்போ நம்ம மூலியமாக என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அது பரவுது. இப்போது கோவிட் வந்தப்போ பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா, மாஸ்க் போடுறவங்களெல்லாம் வந்து ஒரு காமெடியாக பார்த்த நாட்கள் உண்டு. அதே மாதிரி கோவிடுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த ஹைஜீன் ஃபாலோ பண்ணுறவங்க மாஸ்க் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களெல்லாம் வந்து ஒரு நகைச்சுவையாக தான் நிறைய பேர் பார்த்தது உண்டு. ஆனால் கோவிட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த மாஸ்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சிருக்கு, மாஸ்க் யூஸ் பண்ணுறதை பார்க்குறோம். இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வரைக்கும் கோவிட் வந்து முழுசாக போகலை, பரவிக்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த கோவிட் வைரஸ் வந்து ஃப்யூச்சரில் இன்னும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இது கொஞ்சம் சிக்கலான கேள்வி. ஏன் அப்படின்னா, ஏன் இதை நான் சிக்கல்னு சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக நம்ம வைரஸோடைய அமைப்பை பார்க்கும் பொழுது, அதாவது நுண்ணுயிரிகளுடைய அமைப்பை பார்க்கும்போது, அது வெவ்வேறு கால சூழல், வெவ்வேறு அந்த இருப்பிடங்களை மாற்றும்போது அதனுடைய வளர்ச்சித்தன்மையில் அதனுடைய வீரியத்தில் குறைவு ஏற்படும் தான் பார்த்துருக்கோம். ஓகே. அதாவது ஆக்டிவாக இருக்காதுன்னு ஆக்டிவாக இருக்காதுன்னு தான் பார்த்துருக்கோம். ஓகே. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா,
ஃபஸ்ட்டு வேவ் வந்துச்சு, அப்போ ரொம்ப கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு. ஓகே. அடுத்தது செகண்ட் வேவ், அப்போ தேர்ட் வேவ்க்குள்ளே நம்ம போயிட்டு வந்துட்டோம். ஓகே. இப்போ வந்து எமர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அடுத்த வேவ், அடுத்த வேவ் வந்து தயாராகிட்டுருக்கு அப்படின்னு ஒரு 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 கருத்து வந்து பொதுவாக இருக்குது. ஓகே. ஆனால் இது வந்து இந்த வேவில், அதாவது இந்த ஃபோர்த் வேவ் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துச்சு அப்படின்னா, ஓகே, இதில் வந்து இந்த வைரஸோடைய வீரியம், அதாவது பரவுற தன்மை அதிகமாக இருக்குமே ஒழிய, ஓகே, மார்டாலிட்டி ரேட், அதாவது இறப்பு விகிதம் அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண டீச்சர் அப்படிங்கிற என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். அதாவது அது நம்ம உடம்புக்குள்ள அந்த அந்த இப்போ வந்து உருமாறி இருக்கிற வைரஸ் வந்துச்சுனாலும் பெருசாக வந்து நம்மளை வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ரெண்டாவது, இது வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் அந்த ஹெல்த் ஸ்டேட்டஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல். ஓகே. ஸோ இண்டிவிஜுவலாக அவங்க எவ்வளோ அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தது சார். அது ஓகே. அவங்களுடைய இந்த சுவாச மண்டலம் சரியாக இருக்கிற பட்சத்தில், ஓகே, அது பாதிப்பு அடையக்கூடிய சில செயல்கள், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஸ்மோக்கிங்க்கு அடிக்டாக இருக்கலாம். ஸோ அப்போ லங்ஸ் வீக்காக தான் இருக்கும். லங்ஸ் வீக்காக இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், ஓகே, ஸோ அவங்க அவங்க ஆல்கஹாலிக் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில ஃபேக்டர்ஸ், ஓகே, சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு அதை நம்ம சொல்லுவோம். ஓகே. வெளியரங்கமான காரணிகள். ஓகே. ஸோ சில விஷயங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த வைரஸினுடைய பாதிப்பை நம்ம உடம்பில் இன்னும் அதிகப்படுத்தும். கண்டிப்பாக. சாதாரணமாக இருக்கிற ஒரு நபரை விட யார் வீக்காக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த அவங்களுடைய உடம்பில் அந்த வைரஸ் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க சார். ஓகே. நீங்கள் ஹெச்ஐவி எடுத்தீங்க அப்படின்னா, ஹெச்ஐவிக்கு வந்து அந்த லேட்டன்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் சார். ஓகே. அந்த இன்ஃபெக்ஷன் அந்த வைரஸ் உடம்புக்குள்ளே போய், ஓகே, அந்த சிம்டம்ஸ் வந்து அப்பியர் ஆகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இப்போ அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து அர்னால்டு மாதிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அவர் ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா, ஓகே, அந்த வைரஸ் அவர்கிட்ட இருக்குன்னு தெரியறதுக்கே 12 வருஷம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க சிம்டம்ஸ் ஒன்றுன்னா தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம வந்து ஃபிசிக்கலாக கண்டுபிடிக்க முடியாது. ஹீ ஸ்ட்ராங், ஹீ ஸோ ஸ்ட்ராங். அவங்க ஃபிசிக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே. அவங்களுக்கு வைரஸ் இருக்கானே தெரியாது. ஓகே. இப்போ வீக்காக கொஞ்சம் ஆள் பார்க்குறதுக்கே ரொம்ப அந்த மால் நியூட்ரிஷன், நம்ம சரியாக சாப்பிடாம அவங்களோட உடல் மற்ற விதங்களால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் உடனே தெரியும். ஓகே. இப்போ நம்மளுடைய இம்யூன் ஸ்டேட்டஸ், நம்மளுடைய அந்த நோய் எதிர்ப்பு திறனும் இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகிருக்கும். அந்த வைரஸோட ஃபைட் பண்ணுறதில். ஓகே. இப்போ நம்ம எந்த அளவுக்கு உடலை வந்து நம்ம பத்திரமாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளோட கையில் இருக்குது. ஓகே. அந்த நீங்கள் வேக்சின் போடுறதா இருக்கட்டும், நீங்கள் மாஸ்க் போடுறதா இருக்கட்டும், இதை அணியில் நீங்கள் வேறு என்னென்ன மெஷர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க உங்களுடைய உடம்பை வந்து நீங்கள் ஃபிட்னஸாக வச்சுக்கிறதுக்கு? சரியான உணவு, நீங்கள் சரியான நேரத்தில் தூங்கி எழுந்திரிக்கணும். ஓகே. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் நீங்கள் ரொம்ப நேரம் கண் விழித்திருக்கிறது. ஓகே. அப்புறம் டிப்ரெஷன்ஸ், தேவையில்லாத விஷயங்களை நோக்கி நீங்கள் மைண்டில் போட்டு அதை குழப்பிக்கிட்டு இருக்கிறது, இது எல்லாமே உன்னோட ஒன்று கனெக்டட் சார். ஓகே சார். ஸோ இப்போது இந்த கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு டோஸ் போடுறோம், பூஸ்டர் டோஸ் போடுறோம், இப்போ தேர்ட் டோஸ் வந்து கண்டிப்பாக போட்டுக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இந்த கோவிட் விஷயத்தில் பார்த்திங்கன்னா, சில படித்தவங்களே பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து மீட்டிங்கில் பேசும்போது, இல்லை எக்ஸ்பர்ட்ஸே பார்த்திங்கன்னா வெறும் ரசம் சாப்பிட்டாலே போதும், டாக்டர்ஸ் சொல்கிறது இல்லை, பட் அப்பார்ட் ஃப்ரம் டாக்டர்ஸ் சில பேர் இந்த விஷயத்தை வந்து பரப்புகிறாங்க. சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா அந்த கோவிட் பீரியடில் நிறைய வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்க. நீங்கள் சூடாக சாப்பிட்டா போதும், அந்த வைரஸ் இறந்து போகும் தொண்டையில் இருக்கிறது, ரசம் சோதா சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த விஷயங்களை வந்து எந்த அளவுக்கு அறிவியல் ரீதியாக வைரஸோடு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும்? இதில் வந்து வேக்சினேஷன் அப்படிங்கிறது ரெக்கமெண்டட் பை கவர்மெண்ட், எஃபெக்டிவான ஒரு மெஷர் தான். ஓகே சார். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு நம்ம எதிர்த்து பேசுகிற போக போகிறதும் கிடையாது. ஓகே. வீல் அபைடு வித் வேக்சின் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிவன் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, எஸ் வெல் அஸ் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். எஸ் சார். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா சார், அந்த நம்ம அந்த வேக்சினை எடுத்துக்கிறது மூலியமாக, ஓகே, நம்ம உடம்புடைய அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுத்துறோம். ஓகே. அதாவது ஒரு ஒரு பூஸ்டர், ஒரு அவேர்னஸ் மாதிரி, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பூஸ்டர். ஓகே. அப்போ எதிர்காலத்தில் இதே மாதிரி வைரஸ் என் உடம்புக்குள்ளே வரும்போது, ஓகே, என் உடம்பு எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத இந்த வேக்சின் உள்ளே போய் என் உடம்புக்கு கற்றுக் கொடுத்துருது. ஓகே சார். அப்போ உண்மையாகவே நான் வந்து அந்த நோய்க்கு என்னை உட்படுத்தும் பொழுது, நான் எதிர்படும் பொழுது ஃப்யூச்சரில் அந்த நோய்க்கிருமி, அந்த வைரஸ் வந்து என் உடம்புக்குள்ளே வருது அப்படின்னா, என் உடம்பு என்ன பண்ணிடும், ரொம்ப சீக்கிரமாக அதை கண்டுபிடிச்சிடும். சரி, இது ஆல்ரெடி வந்தால் தான். ஓகே. அது வைரஸ் தெரிஞ்சிடும்.
அப்போ ரொம்ப சீக்கிரமாக என்ன பண்ணும், அந்த வைரஸை காலி பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பிளானும் என் உடம்புகிட்ட இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரினா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஐவி வைரஸ் பற்றி சொன்னீங்க, ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற பர்சனுக்கு வந்து 12 இயர்ஸ் வரைக்கும் கூட ஆகலாம் ஹெச்ஐவி வைரஸ் இருக்குன்றது டிடெக்ட் ஆகிறதுக்கு இல்லையா. சப்போஸ் ஹெச்ஐவிக்குன்னு ஒரு தடுப்பூசி இருக்குது, மேபி இது வரைக்கும் இல்லை, சப்போஸ் தடுப்பூசி இருக்குது நம்ம போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டே அப்படின்னா, அப்படி ஹெச்ஐவி வந்துச்சுன்னா ஈஸியாக வந்து பாடி வந்து டிடெக்ட் பண்ணிடும் இல்லையா, அப்படி தானே சொல்கிறீங்க. அதாவது இதை ஒவ்வொரு நோய் கிருமியோடைய அந்த வீரியம் அப்படிங்கிறது வித்தியாசம் சார். ஓகே சார். இப்போ நீங்கள் ஹெச்ஐவியை பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த செல்லை ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஓகே, T4 செல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாடியில் உள்ள ஒரு செல்லு T4 செல் அப்படின்னு பேர். ஓகே. அது வந்து அந்த செல்லோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய அந்த செல் அது T4 செல் அப்படிங்கிறது. இப்போ எப்படி வந்து அந்த பிளட் நம்ம ரத்தம் வந்து ஆக்சிஜனை லங்ஸ்லேருந்து எடுத்துக்கிடுதோ, அதே மாதிரி அந்த செல்ஸோட மெயின் வேலை வந்து நோய் கிருமியை கொல்றது. ஓகே சார். இப்போ இந்த ஹெச்ஐவி நம்ம உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா அது ஃபஸ்ட்டு யாரை காலி பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நோய் கிருமிகளை தாக்கக்கூடிய அந்த T4 செல்லை தான் காலி பண்ணும். ஓகே. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த செல்லோட பாப்புலேஷன் உடனடியாக குறையும். முன்பு இல்லாத அளவுக்கு உடனடியாக குறையும் பொழுது என் உடம்பு என்னாகும் அப்படின்னா, மற்ற சாதாரண நோய்க்கும் ஒரு இடமாக மாறிவிடும். அதாவது நீங்கள் சொல்கிறது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு நாடுன்னு இருக்குன்னா நாட்டில் உள்ள சோல்ஜர்ஸை வந்து முதல்ல காலி பண்ணிடுறாங்க அப்படின்னா நாடு வந்து ஈஸியாக என்ன ஆயிடும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம பாடியில் இருக்கிற அந்த T4 செல்ஸை வந்து என்ன செய்யுது, ஹெச்ஐவி வைரஸ் வந்து ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணி குளிச்சிடுது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல் பாடியுமே வீக் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. ஓகே ஓகே சார். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதாவது சூடாக சாப்பிட்டாலே வந்து சரியாயிரும், ஊசிலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேசினாங்க இல்லையா, ரசம் சாதம் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி, அதை வந்து எந்த அளவுக்கு வந்து மெச்சூராக நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ அது ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். ஓகே. ஸோ அந்த வைரஸ் வீட்டில் பாதிக்கப்பட்டு அதனால் கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் அது வைரஸ் எவ்வளோ கொடுமையானதுன்னு தெரியும் இல்லையா, மற்றவங்களுக்கு வந்து அந்த ரியலைஸ் பண்ணுறது முடியாது, தெரியாது. ஓகே சார். ஸோ ரொம்ப நன்றி சார். வைரஸ் பற்றி வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு மனுஷனுக்கு வந்து என்ன தெரியணுமோ அந்த விஷயங்களை வந்து நீங்கள் சொன்னீங்க. முக்கியமாக இப்போ அந்த குரங்கம்மை வைரஸ் பரவிக்கிட்டு வருது, அண்டு கோவிட் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வைரஸ் வந்து எப்படி வேலை செய்யுது, என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது வைரஸ் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்றத சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார்.